நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்போ ஜோகேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் சதா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜெயம் அப்படின்ற ஒரே ஒரு படம் மூலயமா எல்லார் மனசிலும் இடம் பிடிச்சாங்க சதா. இவங்களுக்காகவே அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தவங்களும் இருப்பாங்க. இந்த படம் இவங்களுடைய அறிமுக படம். இதே படத்துல தான் ஜெயம் ரவி அவர்களும் அறிமுகமானாரு. இப்போ வரைக்கும் அந்த போயா போயான்ற டயலாக் எல்லா இடங்களையும் பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு படத்தை தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவங்க இப்போ ஏன் தமிழ் சினிமால காணாம போயிட்டாங்க? அண்ட் இவங்களுக்கு 37 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? யார் இவங்க, எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க? இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி சதாவை எனக்கு ஜெயம் ரவி படத்துல ரொம்ப ரொம்ப சொன்னாங்க இப்ப படிக்கிற வேலையை பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதுக்கப்புறம் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11th 12th முடிக்கிறாங்க. டாக்டர் சீட் வேணான்ட்டு இன்ஜினியரிங்க்கு இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு மும்பைல SNDT அப்படின்ற காலேஜ்ல ஃப்ரீ சீட்டே கிடைச்சிருக்கு. அதனாலதான் இவங்க மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஷிஃப்ட் ஆன இவங்க அங்க உடனே ஒரு ரூம் எடுத்துதான் தங்கியிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல வீடா வாங்கி அங்கே செட்டில் ஆயிட்டாங்களாம். இவங்க காலேஜ் சேரும் போதே இவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கூல்ல இருந்தும் அப்ளிகேஷன் வந்ததாங்க. இதையும் அதையும் சேம் டைம்ல பண்ணலாம், ரெண்டுமே படிக்கிறது தானே, படிச்சு முடிக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட திரும்பவும் சொல்லிருக்காங்க. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் நோ தான் சொல்லிருக்காங்க, அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்களாம். டைம் ஷெட்யூல பாத்துக்கோ, ரெண்டத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி அங்க இருக்கும் போதுதான் இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதுவும் தெலுங்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் சொன்னாங்களாம். இந்த மாதிரி வல்கரா நடிக்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிருக்காங்க. நடிப்புன்னு வந்துட்டா எல்லாமே நடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணாங்களாம். அப்புறம் கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே சைன் பண்ணிட்டு ஜெயம் அப்படின்ற படத்துல கமிட் ஆனாங்க. அந்த படத்துல கோவிந்த் சந்த் நடிச்சிருப்பாரு, அதே படத்தை தான் இங்க ரீமேக் பண்ணிருப்பாங்க. இதுல ஜெயம் ரவி அவர்கள், கோவிந்த் சந்த் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படம் இவங்களுக்கு வேற லெவல்ல பிரேக் கொடுத்துன்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் மூலமா இளைஞர்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க, அவார்ட் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து அன்னியன் படத்துல கமிட் ஆனாங்க. அப்படியே நிறைய படங்கள் பண்ணிட்டே வரும்போதுதான் பட வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சீரியல் பக்கம் திரும்பிட்டாங்க. நிறைய சீரியல் வாய்ப்பு வந்துதான், ஆனா இவங்க நோ சொல்லிட்டாங்களாம். ஆனா டிவில பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோல ஜட்ஜஸாவும் போயிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டைமா இவங்க விஜய் டிவில ஜோடி நம்பர் 1ல தான் ஜட்ஜஸா போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் நிறைய ஷோல ஜட்ஜஸா இவங்கள பார்க்க முடியும். சரி, 37 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஏன் இவங்க கல்யாணம் பண்ணல கேட்ட கேள்விக்கு, நான் இப்போ கல்யாணம் பண்ணவே மாட்டேன், எனக்கானவன நான் இன்னும் பார்க்கல, அப்படி எனக்கானவன நான் எப்ப பாக்கறனோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய கெரியர்ல பிரேக் ஆக முக்கிய காரணம் இவங்க வடிவேல் சார் கூட சேர்ந்து நடிச்ச எலி படம் தானாங்க. இதை பத்தி எல்லாருமே கேளுக்கு நல்லா பண்ணாங்களாம். அதை பத்தி இவங்க கேர் பண்ணாமலே நான் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கூட தான் நடிச்சிருக்கேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய லைஃப்ல கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லங்க. இவங்க டார்ச் லைட் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதா லீலைகள், சதா ரகசியங்கள், சதா சர்ச்சைகள்ன்ட்டு ஒவ்வொன்னா கிளம்பி வந்துடுச்சு. ஆரம்பத்திலே நான் எல்லாத்திலயும் நடிப்பேன் அப்படின்னு இவங்க சொன்னதுனாலதான் இந்த படத்துல கமிட் ஆனாங்க. ஆனா இந்த படம் இவங்களோட கெரியரே டோட்டலா காலி பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க எப்ப ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கன்ட்டு இவங்களுடைய ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்ப ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃப் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.